பொதுவாகவே மறைந்த தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த வகையில் நானும் வந்து ஒரு பண்பாடு கருதி கொச்சைப்படுத்த விரும்பலை. முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கிழக்கு கடற்கரை சாலை, ஒரு அழகான பெயர் அது. இந்தியா முழுமைக்கும் தெரிந்த ஒரு பெயர் அது. இந்தியாவில் காஷ்மீரில் இருக்கிறவங்க கேட்டால் கூட ஈஸியார்னா கரெக்டாக சொல்லுவாங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து கூனங்குப்பத்திலிருந்து அதே போன்ற கடைசி நீரோடின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கிராமத்தோடு முடியுது அந்த சாலை. அது ஈஸியாக இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சொல்லுவாங்க, கிழக்கு கடற்கரை சாலை. தமிழ்நாடு மட்டுமில்லை, அகிலந்த ரீதியில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு சாலை அது. அவருக்கு பேர் இருக்கிறத பற்றி எங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா அவருடைய அரசு யார், திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய அருமை தந்தையார். ஏன்னா அவருடைய தந்தையார் பேர் வந்து எது கொண்டாலும் வச்சுக்கிட்டோம், மாறுபட்ட கருத்து இல்லை. வேணால் கூட ஒன்று செய்யலாம், போகிற போக்கு பார்த்தா அவருடைய சில இப்போ திட்டங்களுக்கு இப்போ வந்து அம்மா உணவகத்தை வந்து அப்படியே படிப்படியாக மூடிட்டு இப்போ கருணாநிதி உணவகத்தை கொண்டு வர போகிறாங்க, அது ஒரு முயற்சி வந்துட்டு இருக்குது. எனவே அது மாத்திர முயற்சியில் இன்றைக்கி அதிகாரம் இருக்கிறதுனால அதை செய்வாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டங்க. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து கண்டனத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து திட்டங்கள் எவ்வளோ தொடக்கம் இருக்கும் அதுக்கு நம்ம வச்சுட்டு போகலாம். ஆனால் இது ஒரு பழம்பெரும் காலமாக ஈஸியாக ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சொல்லி பரிச்சயமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள எல்லாம் பரிச்சயமாக இருக்கிற ஒரு சாலைக்கு அவருடைய பேர் இருக்கிறது என்பது வந்து பொதுமக்களே எனக்கு நிச்சயமாக வந்து விரும்ப மாட்டாங்க, பொதுமக்களே அதை விரும்ப மாட்டாங்க. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்படி போகிற போக்கு பார்த்தா செலவிக்கிறது அது விற்கிறது எல்லா திட்டங்கள் பேர் இருக்கிறதுன்னா கூடிய விரைவில் வந்து தமிழ்நாடே வந்து கருணாநிதி நாடுன்னு கூட மாற்றினாலும் மாற்றிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிடுவாங்க கருணாநிதி நாடுன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை அவரை பற்றி நான் அதிகம் சொல்ல விரும்பலை. அதே நேரத்தில் ஒன்றை சொல்கிறேன், அவர் யாருன்னா அவர் அவருக்கு எது மக்கள்லாம் குழப்ப மாட்டாங்க, மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், சென்னையில் இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் இருக்கிற சாலை மட்டும் தான் தலைவர் கலைஞருடைய திருப்பெயரில் அந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈசிஆர் ரோடு கிழக்கு கடற்சாலை பெயர் வச்சவர் அவர் தான். அது போல புரிஞ்சு ஏற்கனவே தொண்டு தொட்டு இருந்தது அல்ல, அது சும்மா ஒரு வழி சாலையாக இருந்தது, கல்வழி சாலையாக இருந்ததை வந்து சாலை செப்படப்பட்டு அது இருவழி சாலையாக்கி பேர் வச்சவர் அவர் தான். அந்த பேர் வச்சவர் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒரு துறையை வந்து தனித்துறை ஆக்குறவர் அவர் தான். அவருக்கு பெருமை சேர்க்கின்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் மாமல்லபுரத்திலிருந்து சென்னை வரைக்கும் வந்து அவர் பேரில் வச்சிருக்காங்க. வேறொன்றும் அல்ல, அது எந்த குழப்பம் கிடையாது.